அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நமது வாழ்க்கையில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் அப்படி இருக்க முடியறதில்ல. அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய தலையாய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் மகிழ்ச்சியாய் வாழணும் அப்படிங்கிறது. அதற்கான எல்லா முயற்சியும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ, பொருளாதாரமாகட்டும், உறவுகளாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், எல்லாமே நாம் சேகரிக்கிறோம் அல்லது அதை நம்ம அடைகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாகவே இருக்குது, ரொம்ப தூரமாகவே இருக்குது, தொலைவாகவே இருக்குது. எதனால் இந்த நிலை அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். முதல்ல நாம் ஏன் மகிழ்ச்சியை தேடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல ஏன் தேடுறோம்னு தெரிஞ்சால் தானே அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மகிழ்ச்சி நாம் ஏன் தேடுறோம் அப்படின்னா, நாம் இப்போ மகிழ்ச்சியாக இல்லை. நாம் இப்போ மகிழ்ச்சியாக இல்லாதனால மகிழ்ச்சியை தேடுறோம். சரி, ஏன் மகிழ்ச்சியாக இல்லை, அடுத்த கேள்வி வரும் இல்லையா? ஏன் மகிழ்ச்சியாக இல்லை, ஏன் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா, நாம் நம்முடைய இயல்பை விட்டு வெகு தூரம் போயிட்டோம். நாம் நம்முடைய சொந்த வீட்டிலிருந்து வெளியே ரொம்ப தூரம் போயிட்டோம். அதனால் நாம் எங்கே போய் தங்கினாலும் எங்கே இருந்தாலும் அது நமக்கு நிறைவையோ மகிழ்ச்சியோ ஆனந்தத்தையோ கொடுக்குறதில்ல. ஏன்னா அது நம்முடைய சொந்த வீடு இல்லை. அப்போ துன்பத்திற்கு காரணம் நாம் நம்முடைய இயல்பிலிருந்து மாறிவிடுவது, அல்லது நம்முடைய இயல்பு அல்லாதவற்றை நம்முடைய இயல்பாக கருதுவது, நமக்கு சொந்தம் அல்லாதவற்றை நம்முடைய சொந்தமாக கருதுவது, மற்றவர்களுடையதை நாம் நம்முடையதாக கருதுவது, இதுதான் இப்போ பிரச்சனை. மற்றவர்களுடையதை நாம் நமக்கானதாக எடுத்துக்கொள்ளும்போது அது நமக்கு பொருந்தாமல் போகுது. இந்த பொருந்தாத நிலை தான் துன்பம் சொல்கிறது. இப்படி பொருந்தாத நிலையை நாம் வச்சுட்டு நாமும் அந்த துன்பத்தில் இருக்கிறதுனால இன்பத்தை தேடிட்டே இருக்கும், மகிழ்ச்சியை தேடிட்டே இருக்கும். இதுலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுது. அப்போ மகிழ்ச்சியை நாம் முதலில் அடைய வேண்டும் என்றால், முதலில் நம்முடைய நிலை என்ன, நாம் துன்பத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் துன்பத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் அதன் பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த துன்பம் நம்முடைய வாழ்வில் ஏன் வந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதை புரிந்து கொண்ட பிறகு முதலில் அந்த துன்பத்தை தூண்டும் அல்லது உருவாக்கும் அந்த காரணத்தை நீங்கள் நீக்காமல் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் மகிழ்ச்சி கொண்டு வரவே முடியாது. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளியாக இருந்தால் முதலில் நீங்கள் இனிப்பு எடுத்துக்கொள்வதை நிறுத்த வேண்டும். ஏன்னா அந்த இனிப்பு உள்ளே போய் தான் அது சர்க்கரை அதிகப்படுத்துது. நீங்கள் இனிப்பு உள்ளே போடுறத நிறுத்தாமல் நீங்கள் சர்க்கரைக்கு வைத்தியம் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதால எந்த உபயோகமும் இல்லை. அந்த சர்க்கரை நோய் முற்றிலும் தீர்வதே இல்லை. இதை போன்றது தான் நம்முடைய வாழ்க்கையிலும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய துன்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல், அதை தவிர்க்காமல் நாம் இன்பத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். இதுதான் முரண்பாடு. அப்போது நம்முடைய நாம் ஏன் மகிழ்ச்சியை தேடுறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை. ஏன் மகிழ்ச்சி இல்லை என்றால், நமக்கு பொருந்தாத, நமக்கு நம்முடைய இயல்புக்கு முரணான விஷயங்களை நாம் நம்முடையது என்று கருதி கொண்டு அதை வைத்து கொண்டது, அல்லது அதை தக்க வைத்து கொள்ள நம்முடையதாக மாற்றிக்கொள்ள போராடுகிறோம். இதுதான் துன்பத்தினுடைய அடிப்படை காரணமாக இருக்குது. சரி, அப்போ நம்முடைய இயல்பு என்ன என்பதை எப்படி புரிந்து கொள்வது? அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ துன்பத்துக்கு காரணம் நம்முடைய இயல்பு இல்லை அப்படின்னா, அப்போ அந்த இயல்பு எப்படி அடைகிறது? அது ஒரு கேள்வி வரும் இல்லையா. இந்த இயல்பை எப்படி அடைவது என்றால், எது நமக்கு முரணானது என்பதை முதலில் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்புக்கு முரணானது எது, பொருந்தாதது எதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். எது நம்முடைய இயல்புக்கு பொருந்தாதது,
கற்பனை தான், இந்த மனதினுடைய கனவுகள் தான் நமக்கு பொருந்தாத விஷயம். இதை எங்கே உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு விஷயத்தை இந்த மனமானது உங்களுக்கு பொருத்தமானது என்று உங்களுக்கு தவறாக தகவல் சொல்கிறது. நீங்கள் அதை நம்பி அந்த விஷயத்தை கைப்பற்றுகிறீர்கள். அந்த விஷயமானது உங்களுக்கு பொருந்தாமல் போகிறது. இப்போது நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை விடுவதற்கு பதிலாக அந்த விஷயத்தை உங்களுக்கு ஏற்றதாக நீங்கள் மாற்ற முயற்சி செய்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ இது உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு தொடர்கதையாகிடுது, உங்கள் துன்பம் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா உங்களுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களை பொருத்தமானதாக மாற்ற முயற்சி பண்ணுறீங்க. இந்த போராட்டம் தான் துன்பத்திற்கு காரணம். எனவே உங்களுக்கு நமக்கு அந்த நம்முடைய இயல்புக்கு அந்த விஷயம் பொருந்தலைன்னா உடனடியாக நம்ம அதை கைவிடுறதில்லை, மாறா அதை எப்படியாவது நமக்கு ஏற்றபடி மாற்றிடணும் அப்படிங்கிறது நம்ம முயற்சி பண்ணுறோம். அதனால தான் நம்ம குடும்பங்கள்லேயே பார்த்திங்கன்னா, கணவர் மனைவியை மாற்ற முயற்சி பண்ணுவார், மனைவி கணவரை மாற்ற முயற்சி பண்ணுவார். இதுதான் விஷயம். ஆனால் அவர்களுக்கு ஏற்றாறு போல் நம்ம மாறுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த யோசனைக்கு அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியறதில்ல. மற்றவர்களை மாற்ற நாம் போராடுறோம். இந்த மாற்றம், இந்த மாற்றுவதற்கான போராட்டம் தான் துயரத்திற்கு காரணமாக இருக்கு. அப்போது நம்முடைய இயல்புக்கு பொருந்தாத விஷயங்களை கைவிடுவது அப்படின்னு. ஆனால் இது ஏன் கைவிட முடியலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஒரு விஷயம் நமக்கு பொருந்தலை, ஆனால் அந்த விஷயத்தை பொருந்தலைன்னு நமக்கு தெரியுது, அதை நம்ம கைவிடுறோம். ஏன் கைவிட முடியல அப்படின்னா, நாம் அதன் மீது வைத்திருக்கும் பற்று, அந்த விஷயத்தின் மீது நாம் வைத்திருக்கும் பற்றானது நம்மை அந்த விஷயத்திடமிருந்து விலக விடுவதே இல்லை. அது மேலும் நம்மோட ரொம்ப கனெக்ட் பண்ண, ரொம்ப இணைச்சிடுது. இந்த இணைப்பானது தொடரும்போது வாழ்வு முழுவதும் துன்பமாகி விடுகிறது. அதனால்தான் ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பற்று தான் உங்களது துன்பத்திற்கு காரணம்னு சொல்கிறாங்க. அதற்கு அடிப்படையான காரணம் இது தான். இந்த பற்றானது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த பற்றானது முதலில் அந்த விஷயத்தை, அந்த விஷயத்தின் மீது உங்களை இணைக்கிறது. அந்த விஷயம் உங்களுக்கு பொருத்தமில்லை என்று தெரிய வரும்போது அதை கைவிடுவதற்கு பதிலாக அந்த விஷயத்தை உங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றுவதற்கு உங்களுடைய அகங்காரம் முனைகிறது. இந்த அகங்காரமானது அந்த விஷயத்தை தனக்கு ஏற்றாற்போல் மாற்றிவிட முடியும் என்று போராடுகிறது. இந்த போராட்டத்தை தான் நம்ம துன்பம் சொல்கிறோம். இப்போ ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் இயல்புக்கு எது பொருந்துமோ அதை நீங்கள் கை கொள்ளுங்கள், அதை உங்களோடு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பொருத்தமில்லாத விஷயத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விட முடியறதில்ல தான் பிரச்சனை. ஏன் விட முடியறதில்ல அப்படின்னா, அந்த விஷயத்தின் மீது நமக்கு இருக்கும் பற்று. இரண்டாவது, அந்த விஷயம் தோல்வி அடைகிறது என்று தெரிந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை திரும்ப திரும்ப செய்ய சொல்லி நம்முடைய இந்த அகங்காரமானது நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இப்படி இந்த அகங்காரத்தின் வலையினால் இந்த பற்று, அகங்காரமானது நம்மை ஒரு ஒரு தூண்டில் போல, தூண்டில் இருக்கும் அந்த புழுவை போல இந்த பற்றை வைத்திருக்கிறது. இந்த அகங்காரம் என்பது ஒரு மீன்பிடி குச்சி என்றால், இந்த பற்று என்பது புழு. இந்த பற்றானது என்ன செய்கிறது என்றால், அந்த புழுவை வைத்து நாம் இன்பம் வரும் என்பது போல துன்பத்தை பிடிச்சிடும். இது இன்பத்தை பதிலாக துன்பத்தை நாம் பிடித்தாலும் மீண்டும் அதை நாம் கைவிடுவதில்லை, அதை நாம் தூக்கி மறுபடியும் அந்த கடல்லே விட்டுறதில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா, இந்த விஷயத்தை மாற்ற போராடுவது. இதுதான் துன்பத்திற்கு அடிப்படையான காரணமாக இருக்குது. அப்போ ஆசையை தான் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்கிறார் புத்தர். இந்த ஆசை எதனால் துன்பத்திற்கு காரணமாக இருக்குன்னா, அந்த ஆசையால் நீங்கள் அந்த பொருளின் மீது, விஷயத்தின் மீது வைத்திருக்கும் பற்றானது உங்கள் துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. எனவே வெறும் ஆசை என்பது துன்பத்திற்கு காரணம் அல்ல. நீங்கள் ஏனென்றால் ஆசை இல்லாவிட்டால் நீங்கள் வாழவே முடியாது. உதாரணமாக நீங்கள் கடவுளை அடையணும் அப்படின்னா அதுவும் ஒரு ஆசை தான், ஞானத்தை அடையணும் அதுவும் ஒரு ஆசை தானே. ஆனால் இந்த கடவுளை அடைவது, ஞானத்தை அடைவது என்ற இந்த ஆசையானது நியாயமான வழியில் செலுத்தப்படுமே ஆனால் அது உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வராது. ஆனால் அதன் மீது நாம் பற்று கொண்டு, நம்முடைய அகங்காரம் அதை நாம் எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று நம்மளை தூண்டினால் இப்போது இது போராட்டமாகிவிடுது. கடவுள் கூட நமக்கு பிரச்சனை ஆகிடுவார். கடவுளை அடைவது கூட போராட்டமாகிவிடும். எனவே நம்ம இதில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய துன்பத்திற்கு காரணம் நாம் தானே தவிர மற்றவர்கள் அல்ல. இதற்கு என்ன நாம் எப்படி காரணமாக முடியும் என்றால், நாம் ஒரு விஷயத்தின் மீது வைத்திருக்கும் பற்று அல்லது அதை நாம் உடமையாக்க வேண்டும் என்ற நம்முடைய அகங்காரமானது தான் இந்த துன்பத்திற்கு காரணமாக இருக்குது. இதை புரிந்து கொள்ளாத வரையில் நீங்கள் உங்கள் வாழ்விலிருந்து துன்பத்தை ஒருபோதும் நீக்கிவிட முடியாது. ஒருவேளை நீங்கள் இதை புரிந்து கொண்டு
அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் செயல்களை அமைத்து கொண்டால் உங்களது வாழ்வில் துன்பம் என்பது வெறும் கனவாகிவிடும். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.